அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருவறைக்கு மேல இருக்கிற விமானம் இருக்கு இல்லைங்களா, அந்த விமானம் அதுக்கப்புறம் கருவறையினுடைய பகுதி, இதை வந்து வெளியில இழுத்து பண்ற ஒரு விஷயத்த, அதாவது கட்டமா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் வெளியில இழுத்தோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாறும். அப்படி ஒருவேளை வந்து மூணு பக்கமும் இழுத்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய மூளைகள் வந்து என்னவா இருக்கும்னா ரொம்ப வெற்றிடமா இருக்கும். அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பூர்த்தி செய்யறதுக்காக அந்த கர்ணம்னு சொல்லக்கூடிய அந்த மூளை பகுதியையும் வெளியில இழுக்கிறாங்க. அதுக்கு வந்து மேல வந்து சின்ன வந்து கோபுரம் கர்ணக்கூடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து அமைக்கிறாங்க. அப்புறம் இந்த உப ஆலயங்களுக்கு அந்த அங்க ஆலயங்களுக்கு மேல வந்து சாலைகளை வந்து அமைக்கிறாங்க. சாலைகள் ரொம்ப பெருசா வந்து இருக்கும், அது வந்து இந்த மூணு பக்கமும் இருக்கும்பொழுது அது நல்ல கூம்பு வடிவத்துல மேல் நோக்கி போகும்போது ரொம்ப வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அழகா வந்து ஆகுது. இந்த அமைப்பை வந்து அப்படியே என்ன பண்றாங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் வந்து ஃபாலோ பண்றாங்க. அதை பார்த்து இதுவா இல்ல அது இதை பார்த்து அதுவா அப்படின்றது தெரியல. இங்க கொஞ்சம் எளிமையா இருக்கிறதுனால அந்த வடிவங்கள் இது முதல்லையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. மூன்று தளங்களை கொண்ட ஒரு விமானம், இவர் வந்து இந்த யானைகளை அடக்கிய சிங்கம் போன்றவர் எதிரிகளாகி அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய அந்த தூண் பாத்தீங்க அப்படின்னா சிம்ம தூணே வந்து இருக்கும். அதுக்கு கீழே எல்லாத்துலயுமே வந்து இந்த பட்டிகையில எல்லாம் வந்து யானைகள் வந்து கீழே இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியும். மற்றபடி ரொம்ப சிற்பக்கலையில சிறந்தது தான் சாரே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஆலயத்தினுடைய உறுப்புகள் அதெல்லாம் வந்து சாரே சொல்லுவாங்க பார்க்கும்போது. வேற ஒண்ணும் வேணாம், அவ்வளவுதான்.